இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு 5 கிலோ பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வைக்க போகிறோம். அந்த பொங்கலுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ரைஸ், பச்சரிசி, அப்புறம் வந்து பாசி பருப்பு ஒரு 2 கிலோ, மண்டை வெல்லம் 2.5 கிலோ, நெய் 500 ml, 1/2 கிலோ, முந்திரி. இதுதான் தேவையான பொருள். இதை வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆத்மாட்டு மூலம் செய்ய போகிறோம். ஆடி பெருக்குக்காக வந்து இந்த சக்கரை பொங்கல் நம்ம செய்ய போகிறோம். நமக்கு நம்ம வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். ஓகே, அடுத்த குரு வந்து இதுக்கு வந்து இதுக்கு தேவையான தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் இப்போ 5 கிலோ பொங்கல் வைக்கிறதுக்கான தண்ணி, இப்போ தண்ணியை வச்சாச்சு, இப்போ தண்ணி நல்லா பொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour, ஒரு அரை மணி நேரம் வந்து அந்த பச்சரிசியும் அது பாசி பருப்பு ரெண்டு ஊற வச்சுருக்குறோம். இப்போ போட போகிறோம். மண்டவெல்லம் என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த பொங்கல் வைக்கும் ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த மண்டவெல்லத்தை வந்து நல்லா கட்ட மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க, நல்லா கட்டி கட்டியே சேர்ந்துரு. இது என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ அந்த 5 கிலோ பொங்கலுக்கு வந்து ஒரு 5 கிலோ மண்டவெல்லம், 5 கிலோ மண்டவெல்லம் வேணும். அந்த 5 கிலோ மண்டவெல்லத்தை நல்லா இடிச்சு நல்லா பவுடர் வைக்கணும். பவுடர் வைக்கணும்னா செய்யறது ரொம்ப எளிமையா இருக்கும். நல்ல கூல் மாதிரி எக்ஸ்ட்ரா போடுங்க. குருவே பாருங்க, இது நல்லா இருக்கு, நல்லா இப்ப நல்லா டார்ப்பு இடிச்சுங்க, நல்லா பொடி பொடியா வர மாதிரி இடிச்சுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ள போட்டா அந்த சுடுதண்ணிக்குமே பொங்கலோட டென்சிட்டிக்கு அப்படியே நல்லா கரைஞ்சிருக்கும். இந்த சைட்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா விறகடுப்பு சமையல். அதை வந்து எனக்கு தெரிஞ்சு பழனி சுத்து வர்றதுல யாரும் பண்றதில்ல. சாப்பாடு நல்லா உடஞ்சிருச்சு, நல்லா இதாயிடுச்சு, பருப்புமே ரைஸு நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா, இப்போ நல்லா எடுத்து வச்சுங்களா, இந்த வெள்ளம் இதை எடுத்து நல்லா போடுறோம். போட்டு விட்டு கொஞ்சம் ஹீட்டை கம்மி பண்ணிடணும். ஏன் ஹீட்டை கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா, நான் சக்கரை சேர்ந்தேன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால வந்து கொஞ்சம் மெதுவாக சக்கரை போட்டு ஒரு மிதமான சூட்டில் இது அப்படியே நல்லா ஒரு 80% வேலை முடிஞ்சது. பொங்கலோட வேலை ஆடி 18 இன்னைக்கு ஒரு நல்ல நாள், ஒரு இனிமையான நாள். இனிமையான நாள் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு வந்து ஒரு பொங்கல் படைக்கிறோம். இந்த பொங்கல் படைக்கிறதுல சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம சந்தோஷத்தையும் கடவுளுக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தபூர்வமான ஒரு பொருள் இருக்குங்கன்னா ரொம்ப இனிமையாக சுவையாக கொடுக்கணுங்கிறத ஈந்து கொடுக்குறோம். அந்த சுவையை வந்து எப்படிங்கனா, மனதார ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி அதை வந்து கடவுளுக்கு படைக்கிற மாதிரி நல்ல உணர்வுபூர்வமாக வந்து அந்த பொங்கல் செய்கிறதுக்கான வேலையில் கண்டென்ட் பண்ணிக்கிறோம். முடிய போது ஒரு 2-5 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சூப்பர் குருவே. இப்போ உங்கள் பொங்கலுக்கும் மற்ற பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க குருவே? நீங்கள் குருவே உணவை பற்றி ஏற்கனவே ஒரு போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உணவுங்கிறது வந்து என்ன வந்து அதுக்கு தனியாக ஒரு காம்பினேஷன், அதுக்கு தனியாக பக்குவம் அப்படிலாம் எதுவும் இல்லை. அது மாஸ்டர் உணவு படைக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த படைப்பாளி வந்து ஒரு ஆத்மாத்து மூலமாக ரொம்ப ரசித்து அது நல்லதே கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு செஞ்சாவே அந்த உணர்வுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அது ரொம்ப சிறப்பாக அமையும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் நான் அடிக்கடி எல்லா வீடியோவும் சொல்கிறதா, இந்த வீடியோன்னு சொல்கிறேன். அந்த உணர்வு பூர்வமாக செய்யணும், அப்போ செஞ்சால் தான் அந்த சுவை இன்னும் மேலாங்கும். இனிப்போட நம்மளோட இந்த ஆத்ம திருப்பதி சேர்த்தி கொடுக்கும்போது அந்த உணவு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ ஆத்மார்த்தமான ஆதிக்ஷா சமையல் அப்படின்னு சொல்லாமா? நிச்சயமா. நம்மளோட அன்னைக்கே சொன்னது சீக்கிரட்டோட சீக்கிரட் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஆத்ம திருப்தியோடு செய்கிறது அதோட சீக்ரெட். குருவே பார்த்துங்க, நெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் நெய் விடணும். நல்லா தாராளமாக நெய் விடணும். நெய் விட்டால் தான் சிறப்பாக இருக்கும். நெய் நல்லா தாராளமாக விட்டுங்க. ஒரு 1/2 லிட்டர் நெய், சுத்தமான நெய், நம்ம கடை பால்லேருந்து தயாரிக்கிற நெய், அருமையாக இருக்கும். அப்புறம் வந்து நெய்க்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு முந்திரி. இந்த முந்திரி பார்த்தாவே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது அள்ளி சாப்பிடலாம் போல் இருக்கு இந்த முந்திரி. அப்புறம் கிஸ்மிஸ். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி போட்டுறோங்க, நல்லா தாராளமாக முந்திரி. முந்திரி நெய் எவ்வளோ சேருதோ அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ம்
நல்லா போடாச்சு முந்திரி பூட்டு போடாச்சு கிஸ்மிஸ் போட்டாச்சு இலக்காய் போட்டாச்சு நல்ல பொங்கல் மேலே அப்படியே நல்லா தூக்கி அப்படியே அவன் மேலே ஊற்றி தூக்கி ஊற்றுங்க அப்படியே நெய் தெரியுதுங்களா தெரியுது தெரியுதுங்க அப்படியே அந்த 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 முந்திரியுமே அந்த நெய் அப்படியே மேலால் இருக்கும் அவ்வளோதான் ஒரு பொங்கல் ரெடி சிறப்பான பொங்கல் அப்படி ஒரு ஒரு பெரட்டி பெரட்டி அப்படியே எடுத்தோம்னா அது ஒரு அல்வா மாதிரி வருங்க அப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முருகனுக்கு படைச்சிடுவோம் படைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்புறம் தானாங்க நடந்துக்கு அப்புறம் நம்ம சாம்பிள் காமிக்கலாம் ஓகே குரு பொங்கல் பார்த்தீங்கன்னா இப்போ முருகனை படைக்க போகிறோம் அப்படி வந்து எடுத்தால் பொங்கல் வந்து அப்படியே அல்வா மாதிரி இருக்கணும் பாருங்கள் க்ளோஸ் அப்படி இப்படி அல்வா மாதிரி இருக்கணும் அந்த முந்திரி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அல்வா மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இன்றைக்கி ஆடி பெருக்கு 18 பழனியாண்டவனோட அருளால் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ பிரார்த்தனை செஞ்சு நம்ம முருகப்பெருமானை படைக்கிறோம்.